ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற கிராண்ட் டூரிஸ்மோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2023 ரிலீஸ் ஆன கிராண்ட் டூரிஸ்மோ, இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ சாதாரண ஒரு கேமராக இருப்பார். இப்படி ஒரு கேமராக இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி ட்ராக்ல ரேஸ் ஓட்டுற ஒரு கார் ரேசராக மாறினார், இவருடைய இந்த ஜேர்னி எப்படியெல்லாம் இவருக்கு இருந்துச்சு, அது ஃபுல்லாத்தையும் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை பாருங்கள், அல்டிமேட் லெவலாக இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கார் ரேசிங் கேட்டகரியான ஒரு மூவி தான். இந்த மாதிரியான மூவிஸ்க்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே விஷுவல்ஸ் தான். இவங்க படத்தில் அந்த கார் ரேசிங் சீன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படங்களில் முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். பட் இந்த கிராண்ட் டூரிஸ்மோ மூவியை பொறுத்த வரைக்கும் படத்தில் வரக்கூடிய கார் ரேசிங் சீன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அல்டிமேட்டாக பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ டாப் நாச்சாக செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே உங்களுக்கு அமையும். மெயினாக படத்தில் வரக்கூடிய கார் ரேசிங் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு படம் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது, இருந்தாலும் படம் நமக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே போரே அடிக்கலை. மூவி ஃபுல்லாகவே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கும் லிப்சிங்கோட ப்ராப்பராக ரொம்ப நல்லாவே இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லோருடைய பர்ஃபாமன்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரில் ரொம்ப நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே அவ்வளோ டாப் நாச்சாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். குறிப்பாக உங்களுக்கு கேமிங் அண்டு கார் ரேசிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவே மாறிடும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி அப்படின்னு இந்த படத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா படம் அந்தளவுக்கு செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் 100% இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் Z5 அண்டு புக் மை ஷோ ஆப்பில் ரெண்ட்டுக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.